அதான் ப்ரோ, இப்போ வந்து லைக் எல்லாரும் வந்து சென்னை அதுமாரி தான் பேஸ்ட்டு தான் காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பசங்க இது கிராமத்தில் இருக்கிறவங்க வழியெல்லாம் புரிஞ்சிட்டு லைக் அந்த பசங்க முன்னேற நினைக்கிறாங்களே அதை காமிச்சிருக்காங்க படத்தில். ஆ, கனெக்ட் ஆகுது. புது படம் மாதிரி இல்லை இது, லைக் ஆ மியூசிக்கும் நினச்சி லைக் ஹீரோவும் நல்லா தான் நடிச்சிருந்தார் படத்தில். ஆ, கனெக்ட் ஆகும் போ, ஏன்னா வந்து ரொம்ப ஆடினா வந்து லைக் இந்த கிராமத்துலலாம் இருக்காங்களே அவங்க வந்து லைக் ப்ரொஃபஷனலாக ஆட முடியாது, ஏன்னா அவங்க பேஸ்ட் வந்து டீம் கோச்சிங் இருக்காது, அதுமாரி தான் அந்த கான்செப்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ரொஃபஷனலாக விளாட்ணுன்னா லைக் சென்னை அதுமாரி தான் விளாட முடியும், கிராமத்தில் எப்படி இருக்குமோ அதை காமிச்சிருக்காங்க. ஆ, ஓடும் ஓடும், புது படம் வேறு, லைக் அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். படம் ஓரளவுக்கு குட் ப்ரோ, செகண்ட் ஹாஃபில் மட்டும் ஓரளவுக்கு லாக் இருக்குது, பட் மற்றபடி புதுசாக எடுத்த வரையும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. படம் வந்து ஃபுட்பால் ஸ்டோரி, ஏழ்மையான ஃபேமிலி வந்து எப்படி அங்கேருந்து ஒரு பசங்க வந்தாங்கன்னா எப்படி மேலே போகணுன்றத பற்றி தான் கதை போகுது. வந்து தாராளமாக பார்க்கலாம், படம் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆ, எமோஷன்ஸ் எல்லாமே நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு. ரொம்ப ஏழ்மையிலேருந்து வரவங்க எப்படி முன்னேறுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க படத்தில். அது ஆடியன்ஸ் ஆப்வியஸாக வந்து பார்க்கலாம், நல்லாவே இருக்குது படம். வெளியே தாராளமாக நல்லாவே ஓடும், வெளியே இருக்கவங்களுக்கு தான் இன்னும் படம் நல்லா கனெக்டே ஆகும். மியூசிக் வைஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் நல்லா இருந்தது, டீம் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது. இன்ட்ரோடக்ஷன் மூவிக்கு இட் வாஸ் அ வெரி நைஸ் மூவி. ஃபுட்பால் பற்றின மூவி, டேலண்ட்டுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுன்றது. ஆமாம் ஆமாம், மியூசிக் நல்லா இருந்தது, கடைசி பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை, எனக்கு மூவி பிடிச்சிருந்தது பர்சனலாக, ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் மூவி ஓவராலாக. நல்லா இருக்குது ப்ரோ, நல்ல ஒரு வைப் ப்ரோ படம். அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான மூவிஸ் தான், ஒவ்வொரு சாங்லேயுமே அந்தந்த ஸ்க்ரீன் சீன் வைஸ் அந்த சாங்ஸ் எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் கொண்டு வந்துச்சு. நான் நடித்தனால எனக்கு அந்த இடத்துல எனக்கு தனி ஃபீல் வந்துச்சு, ஸோ எல்லாருக்கும் அந்த ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக. ஏன்னா அந்த இடத்துல பார்க்குறதுக்கும் இங்கே வர்றதுக்கும் எனக்கு நிறைய வித்தியாசம் இருந்தது படத்தில். எனக்கு அங்கே என்ன ஃபீல் இருந்ததோ அது இந்த மியூசிக்கில் பார்க்கும்போது வைப்ஸ் நல்லாயிருக்கு, நல்ல ஒரு கூஸ் பம்ப் இருந்தது, ஒவ்வொரு சீன்லேயுமே நல்லா இருந்தது. மியூசிக்லலாம் இல்லை ப்ரோ, எல்லாமே சூப்பர். வில்லன் வர ஒவ்வொரு சீன்லேயுமே அந்த ஒரு மியூசிக் வந்து தனியாக இருந்தது, ஒவ்வொன்றுலேயும் தனித்தனியாக மியூசிக் கொடுத்துருந்தாங்க படத்தில் மூணு சாங். அந்த மூணு சாங்குமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் வந்து எல்லாருமே பசங்க வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஆக்சுவலி நாங்களும் யங்கஸ்டர் தானே, ஸோ எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கனெக்டிங் இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருந்தது. ஆ, சூப்பராக இருந்துச்சு, மியூசிக் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மாலை வேணும், படத்தில் நீங்கள் தான் நம்ம ப்ரொடியூசரு. ப்ரொடியூசர் மேடம், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து சுடிதார் போட்டிருக்கீங்க, அதனால் உங்கள் காலரை நீங்கள் தூக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒருவேளை சட்டை போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக காலரை தூக்கி விடுவேன். காரணம், நீங்கள் வந்து ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்கீங்க. ஏதோ ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா அந்த மாதிரி எதுவும் இல்லாமல், தம்பி வாங்க வா அந்த மாதிரி எதுவும் இல்லாமல், இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி ஊற்ற படமாக நீங்கள் எடுத்திருக்கீங்க. வாத்தியார் கால்பந்தாட்ட குழு, இளைஞர்களே பொங்கி எழு. தம்பியும் நல்லா நடிச்சிருக்காரு, அவருக்குமே வாங்க, அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி, நீங்கள் சூப்பராக நடிச்சிருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, அந்த ஹீரோயின் கேரக்டர், உங்கள் கூட வர ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து இயக்குனருக்கு பாராட்டு சொல்லணும், ஏன்னு கேளுங்க. அப்புறம் வாத்தியார் கால்பந்தாட்ட குழு படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இளைஞர்களுக்கான ஒரு படம், ஓகேங்களா. ஃபுட்பாலை பேஸ் பண்ணி ரொம்ப முடியாதவங்களாம் மேலே வரணும்னு நினைப்பாங்க, ஆனால் வழக்கம் போல் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்களை வர விட மாட்டாங்க.
ஸோ அதுக்கான ஒரு படம் தான் இது. எல்லோரும் நல்ல படம், எல்லாருமே பார்க்கலாம். ஸோ அதில் இளையன்ற ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பார்த்துருக்கேன், அது நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபுட்பால் விளாண்ட பசங்க படத்தில் மெயினாக அவங்க தான், அவங்க ஒரு நாலஞ்சு பேர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லோரும் பார்க்கலாம் தேட்டரில் வந்து. ஆம் ப்ரோ, எமோஷனல் எல்லாமே தான், கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே அந்த எமோஷனல் கனெக்ட் ஆகும். ஸோ எமோஷ்னலும் இருக்குது படத்தை. அதே மாதிரி ரொம்ப நேரம் எடுக்காமல் கரெக்டாக 1 hour 45 minutes ஷார்ட்டாக சொல்ல வந்ததை சொல்லியிருக்காங்க. மியூசிக்லாம் நல்லாயிருக்கு.